என் அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த அன்பு கலையின் வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு அதிர்வலையை தான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா வந்து நம்ம தலைவர் பொறுத்த ட்வீட்டில் பிரபலங்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க, பார்ப்போம். இன்றைக்கி சற்று முன்னே வந்து நம்மளுடைய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கருத்தை பதிவிட்டிருக்காரு. என்னென்னா வந்து ரஜினியின் எண்ணம் நல்ல எண்ணம், அவர் அரசியலுக்கு வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், வராவிட்டாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று அவர் தன் கருத்தை பதிவிட்டுள்ளார். அதுக்கப்புறம் நம்மளுடைய குஷ்பு மேடம் அவர்கள் வந்து கூறுகையில் என்ன ஒரு அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, பார்க்கலாம். டியர் ரஜினிகாந்த் சார், நத்திங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் யுவர் குட் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ். வி வில் ஆர் அவர் ப்ரீசியஸ் ஜெம், யூ ஆர் அவர் ட்ரீஷூர், ப்ளீஸ் டூ வாட் யூ இஸ் பெஸ்ட் ஃபார் யூ ஹெல்த் வைஸ் and otherwise nothing will change our love for you. We will continue to idolize you all our lives. அப்படி இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம தலைவரை வந்து அவர் வந்து ஹெல்த்தை வந்து பார்த்துக்க சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமாக ஹெல்த்து தான் முக்கியம், அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் ஏற்றுப்போம், உங்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்குது, அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் உங்களை வச்சு கொண்டாடிக்கிட்டு தான் இருப்போம் வாழ்நாள் முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய வெறித்தனமான ரசிகர்னு சொல்லலாம், சாய்ரமணி டைரக்டர், அவர் வந்து ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கல அவர் சொல்லியிருக்காரு, இந்தமாரி வந்து நான் தலைவர்கிட்ட நான் பேசிட்டேன், இந்த ட்விட்டு வந்ததுமே நான் தலைவர்கிட்ட பேசினேன், அதெல்லாம் வந்து அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா அதெல்லாம் அரசியல், நான் அப்படி ஒன்றும் சொல்லவில்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு எதுவும் நான் மென்ஷன் பண்ணவே இல்லையே, இது வந்து அரசியல், அதாவது வந்து இது வந்து அவங்க குட்டையை குழப்பிட்டுருக்காங்க, அதில் வந்து அந்த இதெல்லாம் வந்து தெளிவாகிறதுக்கு ஒரு 5-10 நாள் ஆகும், அப்புறம் வந்து தெளிவான பிறகு அவங்களுக்கே புரியும் தெளிவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா கண்டிப்பாக தலைவர்கிட்ட அவர் பேசியிருக்கா சொல்லியிருக்காரு, தலைவரும் அதை மறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லக்குள்ள கண்டிப்பாக தலைவர் அரசியலுக்கு வருவார்ன்றது உறுதியாக இருக்குது. அதை வந்து நம்ம சாய்ரமணி சொல்லக்குள்ள, அதாவது மக்கள் குழம்பி போனாலும் சரி நம்ம வந்து ரசிகர்கள் தான் வந்து அவங்கள வந்து தெளிவுபடுத்தணும், ஆனால் இங்கே என்னடானா மக்கள் எல்லாருமே வந்து தெளிவாக இருக்காங்க தலைவர் வந்து அரசியலுக்கு வருவார்னு, ஆனால் நம்ம ரசிகர்கள் தான் குழப்பத்தில் இருக்காங்க, இது வந்து ரொம்ப வேதனை அளிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இந்தமாரி நிறையா பார்த்துருக்கோம், இந்த மீடியாக்கள் வந்து நிறைய குழப்பங்களை குழப்பி விடுவாங்க, நம்ம தலைவர் என்ன பேசினாலும் அதை குழப்பி விடுறது வழக்கமாக இருந்தாங்க, இப்போ வந்து ரசிகர்களே குழம்பி இருக்கிறது தான் பெரிய வேதனையே இருக்குது. அதனால் நம்ம ரசிகர்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம எப்படியாக இருந்தாலும் நம்ம தலைவர் வந்து 2021 ஆட்சி அமைப்பார் என்ற உறுதியை நம்ம கொள்ளணும், அதுவும் இல்லாமல் மக்களுக்கு நம்ம தான் எல்லாருக்கும் எடுத்து உரைக்கணும், தலைவர் கண்டிப்பாக வருவார் நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் மக்கள் இருக்காங்க, இது உண்மை. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நண்பர்களே, நம்ம தலைவருடைய அரசியல் வருகை அந்த எதிரிகளுக்கு என்னென்ன அதிர்வுகளை உண்டாக்கும்னு சொல்லிட்டு அந்த எதிரிகளுக்கு தெரியும், அதனால தான் அவங்க எதிர்க்கிறாங்க. ஆனால் நீங்கள் நம்ம மக்கள் தலைவருடைய ரசிகர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக இந்த பதிவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லா ரசிகர்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.